PMC தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தியான குருமார்கள் என்னும் தலைப்பில் வாரந்தோறும் ஒவ்வொரு குருவை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கும் குருவானவர் எல்லாம் வல்ல ஆச்சாரியார் ஆதி சங்கரர் அவர்களை பற்றி அதிகமான தகவல்கள் நம்மிடையே இருக்கின்றன. வேதங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்து அவற்றில் உள்ள தேவையற்ற சாஸ்திரங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை மட்டுமே வேதாந்த தத்துவங்களாக நமக்கு அருளியவர் தான் சாட்சாத் அந்த ஆதி குருவான ஆதிசங்கரர் அவர்கள். அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதில் மிகவும் பெருமையடைகிறோம். ஆதிசங்கரர் இந்த உலகிற்கு அத்வைத கொள்கையை அழகாக அளித்தவர். பல பேருக்கு அத்வைதம் என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு காலத்தில் அத்வைதத்தை பற்றிய சிறப்புகளை இந்த உலகம் முழுவதும் அறிய துணையாய் நின்றவர் ஆச்சாரியார் ஆதிசங்கரர் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அவர்களை பற்றிய ஒரு வரலாறையும் அவர்கள் நமக்கு அளித்த அந்த மிகப்பெரிய தத்துவத்தை பற்றியும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஆச்சாரியார் ஆதிசங்கரர் அவர்கள் தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் காலடி என்னும் சிற்றூரில் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்திருக்கிறார். தந்தை சிவகுரு, தாயார் ஆரியம்மாள். இளம் வயதிலேயே அவர் மிகவும் அறிவுபூர்வமாக திகழ்ந்தார். தெய்வீக கலையுடன் கூடிய உருவத்தை பெற்றிருந்த ஆதிசங்கரர் அவர்கள் 8 வயது முதல் கொண்டே ஆன்மீக அறிவை பெற விருப்பம் கொண்டார். 16 வயதில் கோவிந்த பகவத் என்னும் குருவிடம் சீடனாக சேர்ந்தார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்குள்ளாகவே அனைத்து சாஸ்திரங்களையும் வேதங்களையும் நன்கு கற்றுணர்ந்து இந்த உலகம் முழுவதையும் அதை பரப்புவதற்கு ஆயத்தமானார். அத்வைதம் என்னும் மிக பெரிய தத்துவத்தை, இது யஜூர் வேதத்தில் உள்ள ஒரு தத்துவம், இந்த தத்துவத்தை உலகம் முழுவதும் பரவச் செய்வதற்கு முக்கிய பங்காற்றினார் என்று சொல்வதை விட அவர் மட்டுமே இந்த தத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்பினார் என்றே சொல்லலாம். இந்த அத்வைதத்தை இமயம் முதல் குமரி வரையிலும் காஷ்மீர் முதல் பல நாடுகளுக்கும் கொண்டு சென்று இந்தியாவின் 4 திசைகளிலும் மடத்தை நிறுவினார். அந்த மடங்களின் வழியாக அத்வைத கொள்கைகளை அழகாக பரப்பினார். சரி, அந்த அத்வைத கொள்கைகள் என்னதான் சொல்கின்றன? எதற்காக அந்த அத்வைத கொள்கைகளை அவர் இந்தியா முழுக்க பரப்பினார் என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. அத்வைதம் ஆதி காலத்தில் மத்துவரால் வரவழைக்கப்பட்டது துவைதம். துவி என்றால் 2 என்று பொருள்படும். அதாவது பிரம்மம் வேறு ஜீவன் வேறு என்பது ஆச்சாரியார் மத்துவரின் கருத்து. ஆச்சாரியார் மத்துவர் என்பவர் ஆதிசங்கரருக்கு முன்பானவர். அவர் காலத்தில் பிரம்மம் வேறு ஜீவாத்மா வேறு, நாம் வேறு பிரம்மம் வேறு என்று மத்துவர் அவர்கள் அவருடைய கருத்தினை சொல்லியிருந்தார்கள். அதுவும் வேதத்தின் அடிப்படையில் வந்த கருத்து தான். பிரம்மம், அதிலிருந்து நாம் ஜீவாத்மாக வெளியே வந்துள்ளோம். அதனால் அது வேறு நாம் வேறு. அது படைத்தது நாம் படைக்கப்பட்டவர்கள். பிரம்மம் தான் நம்மளை படைக்கிறது என்று ஒரு தத்துவத்தை வெளியிட்டார். எனவே அது துவைதம் எனப்பட்டது. இரண்டும் வெவ்வேறு, கடவுள் வேறு நாம் வேறு. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து அத்வைதம் இரண்டும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான், இது வெவ்வேறாக இருக்கிறது, ரெண்டும் ஒண்ணுதான், தனித்தனியா இருக்கு அப்படின்ட்டு சொன்னவர் தான் நம்முடைய ஆச்சாரியர் ஆதி சங்கரர் அவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. பரமாத்மாவில் இருந்து தான் ஜீவாத்மா வெளிவருகிறது, ரெண்டும் வேற வேற கிடையாது. மறுபடியும் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்துரும் இறுதியில். இதுதான் ஆதிசங்கரர் சொல்றாரு. ஓகே, இதன் மூலம் என்ன சொல்ல வராரு கேட்டீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நான் கடவுள், நாம எல்லாம் கடவுள் தான், நாம எல்லாருமே கடவுள் தான். இறைத்தன்மை நமக்குள்ளாக ஊன்றி இருக்கிறது, ஆழமாக பதிந்து இருக்கிறது. அந்த இறைத்தன்மையை நாம் உணரும் போது நாமும் இறைவன் தான். உணராத வரைக்கும் நாம் தனியா இருக்கிறோம்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒரு அழகான கருத்தை, ஆழமான கருத்தை நமக்கு ஆதிசங்கரர் எடுத்துரைக்கிறார். நம்மை பரவசமூட்டும் அளவிற்கு ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். மனிதா, நீ உன்னை சாதாரண மனிதனாக நினைத்துக் கொள்ளாதே, நீ ஒரு சடப்பொருளாக நினைத்துக் கொள்ளாதே, இந்த உடம்பு என்னும் போர்வைக்குள் உன்னை அழுத்திக் கொள்ளாதே, நீ சாதாரண மனிதன் கிடையாது, நீயே இறைவன், நீயே பரமாத்மா, நீயே பிரம்மம். அதை விடுத்து உன்னை ஒரு சடப்பொருளாக கருதி கொண்டு சாதாரண இந்த ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டு ஐம்புலன்கள் செல்லும் வழியை பின்பற்றி சென்று தகுதியற்ற அசிங்கமான செயல்களில் ஈடுபட்டு உன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாதே, நீ இறைவனுக்கு சமமானவன் கிடையாது, நீயே இறைவன் தான் அப்படின்ட்டு மனிதனை மேம்படுத்தி, மனிதன் நிலையை உயர்த்தி, மனிதன் யார் என்பதை சுட்டிக்காட்ட கொண்டு வந்த கொள்கைத்தான் அத்வைத கொள்கை. எவ்வளவு ஒரு மேன்மையான கொள்கை பாருங்க. ஒரே போராட்டம், நான் மனுஷன், நமக்கு என்ன இருக்கு, நம்மளா அதெல்லாம் ரீச் பண்ண முடியாது, அதெல்லாம் தொட முடியாது, இறைவன் தொட முடியாத இடத்தில் இருக்கிறான் அப்படி சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு நம்மளால அதெல்லாம் முடியாது சொல்லி நம்ம வேற விதமான வகையில வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஜட பொருளுக்கும் இந்த உலக பொருள்களுக்கும், உலக பொருட்கள் மீது நாட்டம் கொண்டு கண்களில் படுகின்ற அனைத்து பொருள்கள் மீது ஆசை கொண்டு தவறான எண்ணங்களாலும் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு வாழ்கிறோமே. இந்த வாழ்க்கை உனதான வாழ்க்கை கிடையாது, இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. அன்பினால் இறைவனை காண முடியும், சீரிய நோக்கத்தினால் இறைவனை காண முடியும் என்னும் மிகப்பெரிய தத்துவத்தை உடையத்தான் நம்மளுடைய இந்த அத்வைத கொள்கை. அதை பின்பற்றுமாறு சொன்னவர் தான் நம்முடைய ஆதிசங்கரர் அவர்கள். அவருடைய தத்துவத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவு தத்துவங்கள் இருக்கு. இவருடைய காலம், இதற்கு பிறகு வந்ததான் ராமானுஜர். சுவாமி ராமானுஜர் என்ன செய்யறாருன்னா இதையும் அதையும் சேர்த்துறாரு, மொத்தமா சேர்த்து சொல்றாரு. அதற்கு விசிஷ்ட அத்வைதம் பேர் வைக்கிறாரு. விசிஷ்ட என்றால் சிறப்பு என்று அர்த்தம் பொருள்படும், சிறப்பான அத்வைதம். அதாவது மத்துவர் துவைதம், நம்முடைய ஆதிசங்கரர் அத்வைதம், சுவாமி ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்று பொருள்பட கூறுகிறார். இந்த மூன்று தத்துவங்கள் தான் நம்முடைய வேதங்கள்ல கூறப்படுது. இந்த மூன்று தத்துவங்களுக்குள்ள விளக்கம் உங்களுக்கு இப்ப நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அவர் சொன்னது துவைதம், இறைவன் வேறு நாம் வேறு. இறைவன் தன்னுடைய சக்தியால் நம்மை படைச்சிருக்கிறான். அதனால் நீ இறைவன் ஆக முடியாது. ஆனால் இறைவனுடன் இருக்கலாம். நீ செய்யற நல்ல காரியங்களால இறைவனுடைய அன்பை பெறலாம் அப்படின்ட்டு மத்தூர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? இறைவன் வேறு இல்ல, நீ வேறு இல்ல, ரெண்டும் ஒன்றுதான். உன்னையே நீ தனித்துக் கொள்கிறாய், தனிமைப்படுத்திக் கொள்கிறாய். நீ இறைவனோடு சேர்ந்தவன், நீயே இறைவன் தான். சிறிது காலம் கொஞ்சம் வந்து போற, அவ்வளவுதான். இதற்கு அடுத்த இந்த யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகான விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதாவது உனக்கு முன்னாடி ஒரு உணவு வச்சிருக்கு, உனக்கு முன்னாடி ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டுல உணவு வச்சிருக்காங்க. இது வந்து துவைதம். அப்போ நீங்க வேறு, இந்த உடல் வேறு, அந்த உணவு வேறு. இப்போ அந்த உணவு சாப்பிட்டாச்சு, வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இப்போ இந்த உடம்புக்குள்ளதான் உணவு இருக்கு, வயிற்றுக்குள்ள உணவு இருக்கு. இது வந்து என்னன்னா விசிஷ்ட அத்வைதம். அதாவது உடம்புக்குள்ளதான் இருக்கு, ஆனா தனியா இருக்கு. இது ரத்தத்தை கலந்து எடுத்து, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் அப்படியே ரத்தத்துல கலந்த பிறகு இது என்ன ஆகுதுன்னா, இப்போ உணவு தனியா கிடையாது, இப்போ உடம்போடு சேர்ந்துடுச்சு. இதுதான் அத்வைதம். இதுதான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகா எடுத்து வைக்கிறாங்க. சோ ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, இந்த விசிஷ்டாத்வைதத்தை பத்தி தான் அவர் எடுத்து வைக்கிறார் அழகா. கடவுள் இருந்தா நீ வந்திருக்க, இருந்தாலும் வேறு வேறு. உன்னை எப்பொழுது நீ உணர்ந்து கொண்டு தவம் செய்து ஞானம் அடைந்து இறைவனை உணர்கிறாயோ அப்பொழுது மறுபடியும் நீ அதுல போய் சேர்ந்துருவ. இதுதான் அவருடைய கருத்து. சோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே கருத்தாக இருந்தாலும் பகுத்தறிந்து பகுத்தாய்வு செய்து கொடுத்திருக்காங்க இந்த மூணு பேருமே. அதுல ரொம்ப இனிமையா கொடுத்தவர் நம்முடைய ஆதி சங்கர் அவர்கள். நீயே தெய்வம். இதை நான் பல முறை உரைப்பதற்கு ஒரே காரணம், நாமை நாம் உணர வேண்டும். நமக்கு தெய்வத்தின் தன்மை புரியாமல் இருக்கிறோம். இந்த தெய்வத்தன்மை நமக்கு புரிய வேண்டும் என்றால், இந்த அத்வைத கொள்கையை நாம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் நல்ல குருவை நாடுவோம். நல்ல குருவின் உபதேசத்தின்படி அவற்றை பின்பற்றி செல்லும் பொழுது இந்த அத்வைத கொள்கையில் உள்ள நாம் தான் இறைவன், நான் தான் கடவுள் என்கின்ற உண்மையை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுளாக இருக்கிறேன். இதே தான் சுத்தி 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 அவர் இதை பத்தியே தான் சொல்றாரு. எத்தனை முறை போனாலும் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எழுதிய அத்தனை புத்தகங்களும் அதான் இருக்கும். நான் என்பது இந்த உடல் கிடையாது. அவர் சொல்லிடுறாரு, இந்த உடல் கிடையாது, நான் என்பது ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஒரு சட்டம் மாதிரி வரதான் இந்த உடல். அதனால இந்த உடம்பை பத்தி நீங்க பெருசா எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க. இந்த உடல் அழியக்கூடியது, கண் அழியக்கூடியது, ஐம்புலன்கள் அழியக்கூடியது, காது, மூக்கு, வாய், சுவை எல்லாமே அழியக்கூடியது. எதுவும் நிரந்தரமற்றது. அதுதான் அவர் சொல்ற எடுத்து வைக்கிறாரு. ஆகையினால் இந்த அத்வைத கொள்கைப்படி இந்த உலகம் இயங்க வேண்டும். உலகம் என்பது நிறைய பேர் ஒரு வரையறை வச்சுட்டு இருக்காங்க. உலகம்னா பூமி, உலகம்னா அப்படின்ட்டு. உலகம் நாம எந்த நிலையில வாழ்கிறோமோ அதுதான் உலகம். இப்ப குழந்தை எடுத்துங்க, அதனுடைய உலகம் எது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விளையாட்டு பொருட்கள், அழகான பூக்கள், எங்க யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல போய் விளையாடுறது, இதுதான் அவங்களுடைய உலகம். ஒரு விளையாட்டு வேறு உலகம் என்னவா இருக்கும்? விளையாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் அவருடைய உலகம். அதுல போய் ஒரு பதக்கம் வெல்வது, உலகளவுல அதை வந்து தான் தான் முதல் பரிசு வென்றோன்னு என்கின்ற ஒரு பெருமையை தேடுவது, இதுதான் அவருடைய உலகம். அதுபோல ஆன்மீக உலகத்திற்கு ஒளி விளக்காக ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கொடுத்தவர் தான் நம்முடைய ஆச்சாரிய ஆதி சங்கரர் அவர்கள். இவர் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியுள்ளார். பாஷ்யம் என்றால் விளக்க உரை என்று பொருள். பகவத்கீதைக்கு நிறைய அந்த பகவத்கீதை முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே இவர் வந்து விளக்க உரையை எடுத்திருக்காரு. ஆதி சங்கரின் பகவத்கீதை விளக்க உரையை கொஞ்சம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு பகவத்கீதையுடைய உண்மையான அர்த்தங்கள் முழுசா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது எளிமைப்படுத்தி கொடுத்திருப்பார். பொதுவாக பார்த்தீங்கன்னா பகவத்கீதை மேலோட்டமா பார்த்தீங்கன்னா பல பேருக்கு புரியாது. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னமோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. எடுத்துக்காட்டாக சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க, கிருஷ்ணர் வந்து இறைவன் தானே, கடவுள் தானே, அவர் எதுக்கு வந்து பெண்களை கேலியும் கிண்டலும் அதாவது ஈவ்டீசிங் செய்தார் அப்படின்ட்டு சில பேர் உண்மையான நோக்கத்தோடு கேட்குறாங்க. அதாவது அவங்க கேள்வியே கேட்குறாங்க, இது வந்து கடவுளுக்கு வந்து சரியான பாதையா, கடவுள் செய்யலாமா, செய்திருப்பாரா அப்படின்ட்டு உண்மையான நோக்கத்தோடு அது தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு கேட்பவர்களும் உண்டு. அதை நையாண்டி செய்து கேலி செய்து கடவுளை பண்ணலாமா அப்படின்ட்டு அதுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களும் உண்டு. கேட்கப்பட்ட கேள்வி எதுவாயினும் இருந்தாலும் சரி, பதில் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களுக்கு சந்தேகம் இருப்பதால் தானே அந்த கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொன்னதானே அது கேலி செய்யட்டும் அல்லது உண்மையாக அன்பாக தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக கேட்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அதில் என்ன கேள்வி என்றால், பெண்கள் குளிக்கும் பொழுது நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா எட்டி பார்க்கிறார், அவர்களுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு ஓடி விடுகிறார். அது உண்மையிலே சொல்ல போனால் அது சிறு வயதில் குழந்தையாக இருக்கும் பொழுது செய்த லீலைகள். குழந்தைகள் லீலைகள் செய்வது ஒரு பெரிய காரியம் கிடையாது, அது எல்லாமே விளையாட்டு. அதை பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ள முடியாது, பொருட்படுத்தவும் கூடாது. இருந்தாலும் அவதாரமாக தோன்றிய கிருஷ்ணர் ஏன் இந்த லீலையை செய்தார்? அவர் அந்த பெண்களை பார்த்து கேட்கிறார். அந்த நதிக்கரையிலே பெண்கள் குளித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஆடையை ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு இவர் ஓடிடுற மாதிரியும் இல்லை மரத்துக்கு மறைவிலிருந்து இவர் எட்டி பார்க்குற மாதிரியும் ஒரு காட்சி இவர்களை எடுத்து கூறி சொல்றேன், இது மாதிரிலாம் என் கிருஷ்ணர் வந்து செய்கிறாரு, இதெல்லாம் நியாயமா? இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆச்சாரியர் அவர்கள் அழகான பதில் அறிவிக்கிறார்கள். அந்த கிருஷ்ண பரமாத்மாவே பேசுவதாக அங்கு புனையப்பட்டுள்ளது. பெண்ணே, நான் உன்னை மறைவிலிருந்து பார்ப்பதாக நீ கருதினால் கருதிக்கொள், அதை கருதுவதும் நானே, நீ அல்ல. அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, நீ நீந்தி கொண்டிருக்கும், நீ குளித்து கொண்டிருக்கும், நீ குளித்து கொண்டிருக்கும் இந்த நீரும் நானே, இந்த நீரில் உள்ள மீன்களும் நானே, இந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய மரமும் நானே, மரத்தின் கிளையாக இருக்கக்கூடியதும் நானே, மரக்கிளையில் உள்ள பறவைகளும் நானே, மரத்தில் உள்ள கனிகளும் நானே, நீ உடுத்தி கொண்டிருக்கும் ஆடையும் நானே, ஏன் நீயே நான் தான். அதாவது நீ வேறல்ல, நான் வேறல்ல, நானும் நீயும் ஒன்றுதான். நானே உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நானே உன்னை படைத்திருக்கிறேன், நானே நானாக இங்கிருக்கிறேன், நானே நீயாக அங்கும் இருக்கிறேன். இதில் நான் யார், நீ யார்? உலகில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் நானே, அந்த பொருட்களை படைத்த பிரம்மமும் நானே. அப்படி இருக்கையில் நான் என்னையே பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இதை உணர்த்துவதற்காக நான் வருகிறேன். உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, உங்களுக்கு இடர்பாடு வரும் பொழுது என்னை கூப்பிடுகிறாய், கிருஷ்ணா அபயம், கிருஷ்ணா அபயம் என்று. நான் எதிர்பார்ப்பது உன்னுடைய உடை நிர்வாணத்தை அல்ல, उन् मन निर्वाणम निर्वाणम नाम नीचे उड़े कल निर्वाणम अब उन्मपोना मन अल्कुदा निर्वाणम अंत मारे और नीले इे वो मरवि उड़ल उड़ कलव निर्वाणम मन अल्क मन तुयर तुनप तूक एवं कलेंदा निर्वाण नहीं कृष्णा अभयन वे मन अल्क तूकपोल उन ईंपुले आत्मावाग इन्नोडु वंदु सेरु आत्मावाग एन्नै पार आत्मार्थमाग एन्नै पार एन्नै कूपिडु नीयुम नानुम वेरल्ल इरुवरुम ओन्रुदान इंद ओरु करुत्तै सोल्वदற்காகத்தான் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு ஒரு கதையாக இத வந்து எடுத்து சொல்லிருக்காங்க இத சரியான முறையில புரிஞ்சிக்கொள்ளாதவங்க என்ன பண்றாங்க कृष्ण परमात्मा वो ईप्ति सिंह पन्नार तवरान करते गेली किंडल तवरान तत्वते परपिक कृष्ण परमात्मा पेंगलोड लीले विवरम इवको आदि शंकर अलग बदल वर् कृष्णर इन कृष्णर वेन्ने तिरुटारिया अट्टुके तलवराटार सीडर फ्रेंड्स इवर तलमें वीटल पे वे पान उड़े वे तिड़वा इंग पांग इनकी कणना कणकिल कोराद पण कण அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயே வந்து நிறைய பணங்கள் இருக்க கூடாது மத்த வீட்ல பட்னில இருப்பாங்க இவர் வீட்ல மட்டும் பணத்தை நிறைய சேமிச்சு வச்சனாவும் சட்டப்படி தப்பு தானே இந்த சட்டத்தை முதலில் அமுல்படுத்தியவர் கிருஷ்ண பரமாத்மா தான் அந்த கிராமத்துல அந்த கிருஷ்ணர் அந்த துவாரகி இல்லையா அந்த கிராமத்துல எல்லார் வீட்லயும் வந்து பாத்தினா சில வீடுகள் பாத்தினா நல்ல வசதியா இருக்கு சில குழந்தைகளுக்கு உணவு கூட பஞ்சமா இருப்பாங்க அந்த குழந்தைகளோட சேர்ந்து இவரும் குழந்தைய விளையாடிட்டு இருப்பாரு அப்ப பாப்பாரு சில குழந்தைகள் பட்னியா இருக்கிறது பாப்பாரு சில குழந்தைகள் பட்னியா இருக்கும் அதுக்காக இவர் என்ன செய்யறாரு அப்படி போறாரு சில வீடுகளை பாத்தினா பானையில நிறைய பானைகள் அடுக்கி வச்சிருக்கோம் ஃபுல்லா வெண்ணெய் திரண்டு இருக்கும் इतने पानी वैसे कुछ विड़ पसिल अभी अंत पाने कुछ योजना माटा पे योजना अले आन्मा वेले आन्मा पसी पाने मुद्दे मीदी वही तान सापड़ा अरे वीटल मतव पस पटिनियोड़ इवे अड़की सूमा पगड़े ग्राम अने वीटल अने पगड़ मेन्मान नोकते करते कणन वरला आदि शंकर विर अमान विंग आना नम वितना मेटोटमा पातीटे इतो कुटी अवन कुछ तन पड़ा गेली किंडल पड़ा अब नोकटोम उम्मीदपोना उलक नमक गुरुमारूम सरी कड़वल सरी यामे सर उलक तवान कल एं मदमाना सर எந்த மதமும் சரி தவறான கருத்துக்களை இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது நல்ல கருத்துக்களை சொல்லிருக்காங்க இடையில் வந்த சில நபர்களால் சில சுயநல நபர்களால் சில கருத்துக்கள் இடை செருகல் செய்து அந்த புத்தகத்தை நம்ம படிக்க வேண்டிய நிலைமை வந்து, அல்லது சில பேர் அவங்களா சில விஷயத்த படிச்சுட்டு தேவையில்லாத கருத்தை வந்து சொற்பொழிவின் போது சொல்லிட்டு போயிடுறது. இதை நம்ம பார்த்துட்டு வந்து எல்லார்ட்டையும் இது வந்து பரப்பிட்டு இருக்கிறது. இது மாதிரியான செயல்கள் இதைத்தான் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த மக்கள் வந்து தவறான செய்திகளாலும் தவறான கருத்துக்களாலும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்களே என்று வருத்தப்பட்டு ஆச்சாரியார் ஆதிசங்கரர் அவர்கள் அத்வைதம் என்னும் அழகான ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கொடுத்து அதன் மூலமாக உலக மக்களின் மனதில் இருந்த தவறான கருத்துக்களை போக்கி நிறைவான கருத்துக்களை தெளிவான கருத்துக்களை எடுத்துரைத்த மாபெரும் குருவாக திகழ்ந்து வருகிறார். அவர் அமைத்ததுதான் சரதா மடம், சிருங்கேரி மடம். அந்த மடத்தின் அது பிறகு இப்பொழுது காஞ்சிக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. காஞ்சியில் உள்ள மடம்தான் சிருங்கேரி மடத்துடைய. அது அங்க வந்தது அவரால் அமைக்கப்பட்டதுதான் சிருங்கேரி மடம். எனவே ஆதிசங்கருடைய இந்த அத்வைத கொள்கையை நாம் பின்பற்றி, நாம் வேறல்ல, இறைவன் வேறல்ல, நாமும் இறைவன் தான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நாமெல்லாம் கடவுள்லாம் நீங்க எப்படி யோசனை பண்ணி பாருங்க. ஏன் இந்த கருத்தை ஒரு ஆழமா புகுத்துறாரு? கடவுள் என்றால் முதலில் சுயநலம் இருக்காது, கடவுள் என்றால் பொறாமை இருக்காது, கடவுள் என்றால் காம உணர்ச்சி கட்டவிழ்த்து போகாது, கடவுள் என்றால் பிறரை கெடுக்கக்கூடிய எண்ணம் இருக்காது, யார் அழிந்தால் என்ன நாம் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் கிடையாது. இதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் கடவுள். அப்ப நம்ம கடவுள், நாம தான் கடவுளா இருக்கும் பொழுது நமக்குள்ள இதெல்லாம் இருக்கலாமா? நாம போய் கடவுளா போய் தேடிட்டு இருக்கோம். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடி. ஜோதி நமக்குள்ளாக தான் இருக்கு. அந்த ஜோதியை நாம தான். நாம எதுக்கு அங்கங்க ஓடி ஓடி போய் தேடி தேடி போகணும் சொல்லுங்க? ஆகையால் இந்த புனிதமான இந்த ஆத்மாவை உணர்ந்து கொண்டு, இந்த ஆத்மா வேறல்ல, இது ஜீவாத்மா, அது பரமாத்மா, இரண்டும் ஒண்ணுதான். அது பெரிய ஆத்மா, இது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள தனித்தனியா வச்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் இங்க இருந்து மறுபடியும் அதோடு சேர்ந்துட்டு போறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. எப்படி ஒரு கடல்ல இருந்து, கடல் இருக்கு, அந்த அலை எழுது, அந்த அலை என்பது என்ன? அதுவும் கடல்ல இருந்து எழுந்த தண்ணி தான். அது அது ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துட்டு மறுபடியும் கீழே விழுந்திருப்பது, விழுந்தா மறுபடியும் கடலை எழுது. அதுபோல் நாம பரமாத்மாவில் இருந்து சித்து என்றால் இறைவன், அசித்து அதிலிருந்து வந்த ஒரு ஜடப்பொருள், ஜடம் நாம், அவ்வளவுதான். ஆனா இந்த ஜடத்துக்கு ஆத்மாதான் எல்லாமாக இருக்கிறது. சோ அந்த சித்து தான் ஆத்மாவாக இங்க இருக்கிறது. இது மீண்டும் சித்தோடு இணைந்துவிடும், அவ்வளவுதான். எனவே பிரம்மம், பரம்பொருள், பரமாத்மா, சித்து எல்லாமே நமக்குள்ளாக நாமத்தான் இருக்கிறோம். இதை உணராத காரணத்தினால் ஐம்புலன்கள் வழியாக மனதை திருப்திப்படுத்துவதற்காக வெளிப்புற பொருட்களின் மீது பற்று கொண்டு நம்மை நாம் உணராமல் நாம் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இவைகளிலிருந்து விடுபட்டு இவைகளை மறந்து இவைகளிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியே வந்துடணும். பிறந்திருக்கிறோம், அனுபவிக்கணும், வேண்டான்னு சொல்லல, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். சரியான காலம் வரும் பொழுது மெல்ல மெல்ல அதிலிருந்து விலகி வர வேண்டும். இன்னும் எவ்வளவு வயசானாலும் 50 வயசானாலும் சரி 60 வயசானாலும் சரி கிழக்கட்டையானாலும் சரி இல்ல கொம்பு ஊண்டி நடந்தாலும் சரி ஆசை நம்ம வந்து போகவே மாட்டேன். 30 வயசுல இளைஞரா இருக்கும், 25 வயசுல இளைஞரா இருக்கும், அப்போ தூக்கம் எவ்வளவு பலம் வந்தாலும் அப்போ நம்ம வந்து எவ்வளவு பலமான சுமையும் தூக்குவோம். அதே 80 வயசுல தூக்க முடியுமா? இளமை என்பது நிலையற்றது, அழகு என்பது நிலையற்றது, இந்த உருவமே நிலையற்றது, சுருங்கிடும். வயதாக வயதாக நம்மளுடைய உருவம் சுருங்கி போயிடும். அதுக்கப்புறம் உடம்பு அப்படியே இயங்கிட்டு இருக்கோம், உயிர் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கோம், உடம்பு அப்படியே தளர்ந்து போயிடும். ஆனால் உடல் தளர்ந்தால் கூட மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு இருக்கு, அது வேணும் இது வேணும். ஆகையினால் தேவையான வயதில் தேவையானவற்றை அனுபவித்து வயது முதிர முதிர அனுபவம் முதிர்ந்து ஆசைகளை சீரமைத்து கொண்டு ஆசைகளை குறைத்து கொண்டு இறைவன் பால் எண்ணத்தை செலுத்தி ஞானத்தை அடைவதற்கான வழியை காண ஆச்சாரியார் ஆதி சங்கரரை போன்ற குருவினை வணங்கி அவர் வழி நடத்தி சென்ற பாதையில் நாமும் சென்று நாமும் இறைவன் தான் என்பதை உணர அதற்கு ஒரு வாய்ப்பாக நாம் ஆதிசங்கரையும் பின்பற்றுவோம். அவருடைய கொள்கைகளையும் பின்பற்றி நல்ல இறைநிலை பெறுவோம் என்று சொல்லி இந்த வார நிகழ்வை இத்துடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.